கோயில் குருக்களுக்கு சம்பளம் எவ்வளவு? 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். இதெல்லாம் எங்கேயாவது யாராவது வேலை, எல்லோரும் அர்ச்சகராகலாம்னுவாங்க. இன்னைக்கு அவங்கள வர சொல்லுங்க, யாரையாவது ஒருத்தரை 50 ரூபாய்க்கு வேலை செய்ய உனக்கு 10 ரூபாய் தான் சம்பளம், உனக்கு சம்பளமே கிடையாதுன்னு ரைட்டிங்ல கொடுத்துருக்காங்க எச்ஆர்என்சி இங்க ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு. இவங்க யாராவது வருவாங்களா சம்பளம் இல்லாம வந்து பூஜை பண்ணுவாங்களா யாராவது? எல்லோரும் அர்ச்சகராகலாம்னு டைலாக் அடிக்கலாம், ஆனா அந்த அர்ச்சகர் ஆவதற்குரிய இதெல்லாம் இருக்குமா உங்களுக்கு தெரியுமா? சம்பளம் தட்சிணா வரும், தட்சிணை என்பது போதுமா? தட்சிணை எவ்வளவு வரும்? பெரிய கோயில்ல நிறைய வரலாம், சின்ன கோயில்ல எவ்வளவு வரும் தட்சிணை? சில நாள் 5 ரூபாய் கூட கிடையாது. 5 ரூபாயில ஒரு மனிதனால் இன்றைக்கு ஒரு குழந்தை மனைவியை வச்சுக்கொண்டு குழந்தைக்கு உணவு கொடுத்து மனைவிக்கு உணவு கொடுத்து ஒரு தலைவனாக அவரால் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க முடியுமா? அவரை பாத்தீங்கன்னா நீங்க அழுவீங்க. அந்த குருக்களை பாத்தீங்கன்னா எண்ணெய் ஏறிய பிசுக்கான வேஷ்டி, அவரை பார்த்தாலே நம்மளுக்கு பரிதாபமா இருக்கும். உண்மையிலே இதை கேட்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமா தாங்க இருக்கு. எந்த ஜாதியாக இருந்தாங்க? இப்போ பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால அவருடைய ஏழ்மையும் வறுமையும் நம்ம என்ன கைகூட்டி சிரிக்க வர முடியும்? எந்த ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தானே, இங்கே யாரும் ஏழ்மையோடையும் வறுமையோடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் நிறைவாக வாழணுங்க, அதுதான் நம்மளுடைய எண்ணம். அதனால் அந்த வகையில் அந்த அடிப்படையில் மேடத்தோட அந்த ஆதங்கத்தை நம்ம ஏற்கிறோம். இல்லை, 2 நிமிஷம் கழிச்சு நான் மாற்றி பேசுவேன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உண்மையிலேயே அந்த மேடத்தோட கோரிக்கையை நம்ம ஏற்கிறோம், அந்த ஆதங்கத்தில் நம்ம பங்கெடுக்கிறோம். ஏன்னா இங்கே எந்த ஏழையும் இருக்கக்கூடாது நம்மளோட எண்ணம். அதனால் இந்த ஏழை பார்ப்பனர்களுடைய அந்த வறுமை நீங்கிறதுக்கு, ஏழ்மை நீங்கிறதுக்கு அரசு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக வச்சுக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி மேடத்துக்கிட்ட சில கேள்விகள். மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பாதிக்கிற பார்ப்பனர்களும் இங்கே இருக்காங்க. அவங்க வந்து அழுக்கு வேட்டியோடவே இருக்காங்க, வேறு வேட்டி துணிமணி வாங்க கூட காசு இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஏழையாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரை நானும் பார்த்துருக்கேன். அப்போ இந்த 10% ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்களே மேடம், அப்போ என்ன லிமிட் வச்சாங்க? வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபா அப்படின்னு லிமிட் வச்சாங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? அப்படி 8 லட்சம் ரூபா லிமிட்னு வைக்காதேள், வச்சிங்கன்னாக்கா அந்த 8 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல அவங்க தான் பயன்பெறுவாங்க. இந்த ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்பாதிக்கிற ஏழை பார்ப்பனர் இருக்காருல்ல, அவருடைய குழந்தைகள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படும், அந்த ரிசர்வேஷன் அவங்களுக்கு போய் சேராது, அவங்களால பயனடைய முடியாது. அந்த குழந்தை இந்த குழந்தையும் எப்படி ஒரே தட்டில் நீங்கள் வச்சு பார்க்க முடியும்? அதனால் அந்த லிமிட்டை குறைங்க, 2 லட்சம் ரூபாயோ 2 லட்சத்துக்கு கம்மியோ அல்லது 2.5-3 லட்சமோ அந்த மாதிரி லிமிட் வச்சிங்கன்னாக்கா இந்த ஏழை பார்ப்பனர்களுமே பயன்படுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? மேடம் சொல்கிறது உண்மைதான், ஏழை பார்ப்பனர்கள் இருக்காங்க. மேடம், இந்த பெட்ரோலு 100 ரூபா வைக்கிறதுல லிட்ரு, அப்போ எப்படி பங்கில் ஏழை பார்ப்பனர்கள் போனோன்னே ஐயோ வாங்க ஏழை பார்ப்பனர்களா அப்படின்னு கூப்பிட்டு 100 ரூபா பெட்ரோலை 50 ரூபாய் ஊற்றி கொடுப்பாங்களா? லிட்டர் 50 ரூபாய் கொடுப்பாங்களா? இல்லை தெரியல, அதனால தான் மேடம் கேட்குறேன். சிலிண்டர் 1000 ரூபாய் நோக்கி போயிட்டுருக்கு. வெங்காயம் அது சரி விடுங்க, வெங்காயம் உங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லையா. காய்கறி என்ன வேலை தெரியுமா மேடம் விற்கிது? பருப்பு அரிசி என்ன டபுள் திரேட்டாக விற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த 5 ரூபா சம்பாதிக்கிற ஏழை பார்ப்பனர் அப்போ சோறு திங்க வேண்டியதில்லை, காய்கறி வாங்க வேண்டியதில்லை, அவன் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்ட வேண்டியதில்லை, அவன் கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டியதில்லை. அப்படி தானே மேடம்? இப்போ இந்த விலை ஏற்றுறப்ப நீங்கள் காட்டுத்தனமாக ஏன்டா எவ்வளோ விலை ஏற்றுறீங்கன்னு சொல்லி கேட்காம அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? நெக்ஸ்ட்டு நீட்டுங்க. சரி விடுங்க, நாம் வந்து அப்பத்துலேருந்தே நீட்டை எதிர்க்கிறவா, அவள் அப்பத்துலேருந்தே நீட்டை ஆதரிக்கிறவா. நாம் வந்து அப்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்குமே, இந்த நீட் அப்படிங்கிறது பணக்காரர்களுக்கான படிப்பு, ஏழைகளை டாக்டராக விடாமலும் புறந்தள்ளும். அந்த நீட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு 1 வருஷத்துக்கு 1,00,000 கோச்சிங் சென்டருக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஒருத்தரும் பாஸ் ஆகி உள்ளே போகிறவங்க எல்லாருமே 3 வருஷம் 4 வருஷம் படிச்சுட்டு பாஸ் பண்ணி போகிறாங்க. அதனால் ஏழைகளால் இதை படிக்க முடியாது, நாங்கள் தான் அப்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் மேடம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அதெல்லாம் இல்லை, இது வந்து தகுதின்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த 5 ரூபா சம்பாதிக்கிற பார்ப்பன விட்டு குழந்த 12வது முடிச்சுட்டு டாக்டர் ஆகிற கனவுல ஒரு கனவுல இருக்குது, அதனால் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. மன்னி, எங்கள் தோப்பனார் வந்து ஒரு நாளைக்கு 5 ரூபா தான் சம்பாதிக்கிறா, இந்த சம்பாத்தியத்தை வச்சு எங்கள் தோப்பனாரால் என்னைய நீட்டு கோச்சிங் சென்டரில் சேர்க்க முடியல, பல லட்சங்கள் செலவாதுன்னு சொல்கிறான் மன்னி, நான் என்ன மன்னி பண்ணேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவேள்? ஏன் டாக்டருக்கே தான் படிக்கணுமா, வேறு படிப்பு இருக்க படிங்க உலேன் அப்படின்னு சொல்லுவேளா? எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதானே சொன்னேள், இப்போ சொல்லுங்களாம் பார்ப்போம். உண்மையிலேயே அந்த ஏழை பார்ப்பனருக்காக நீங்கள் பேசுகிறவங்களா இருந்தீங்கனாக்கா நீட்டு வரும்பொழுதே, நீட்டுங்கிறது பணக்காரர்களுக்கான படிப்பு, ஏழை பார்ப்பனர்களுடைய குழந்தைகளுக்கு இது செட் ஆகாது, ஏழை பார்ப்பனர் குழந்தை டாக்டராக முடியாது, நீட் எக்ஸாமுக்கு இத்தனை லட்சங்கள் செலவாகுது, அந்த 5 ரூபா சம்பாதிக்க ஏழை பார்ப்பனர்னால அந்த அமௌண்ட்டை கட்ட முடியாது அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? இல்லை இப்போ மேடம் பேசிகிட்டே வரும்பொழுது அவங்களே கட்ட டக்குன்னு தோணிருக்கும்ல,
என்னடா இப்படி பேசி விட்டோம் ஏழை பார்ப்பனர்கள்னு, நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து பணக்காரவங்களா இருக்காங்களே அப்படின்னு டக்குன்னு தோணிருக்கு அவங்களுக்கு. டக்குனு ஒரு கிராஸ் விட்டு ஓட்டுறாங்க. அதாவது நீங்க வந்து இந்த பணக்கார கோயில்கள் இருக்கிற பணக்கார அந்த அந்த அர்ச்சகர்களை பார்த்து நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிட்ட போடுறாங்க. மேடம் உங்களுக்கு நான் ஒரு பிட்ட வச்சிருக்கேன் பாக்குறீங்களா? லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைக்கிறது திருப்பதியிலேயே போய் பாராயணம் பண்றவாளுக்கு. என்ன மேடம் நீங்க இப்படி சொல்றீங்க? மாமா எப்படி சொல்றா? ஏதோ மாதம் 100,000 ஓவாயாம, அதுவும் மக்களை கவனிச்சிங்களா என்ன மாதிரியான வேலைகள்னு? அதாவது இப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கணக்கு பார்ப்பாங்கல்ல, அப்போ ஏப்பா அந்த 10 வருஷத்து அந்த குடிபராமத்து பணிகள் நடந்துச்சுல அந்த அந்த கணக்கு அப்படியே கொண்டு வா. ஏப்பா இந்த 1987 அந்த 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 ஏரியெல்லாம் தூர் வரணாங்கள்ல அந்த லிஸ்ட்டு அந்த கணக்கு அப்படியே கொண்டு வாங்க. அங்கே அந்த கணக்கு எடுத்துருவா, இந்த இந்த கணக்கு எடுத்துருவா, அந்த மாதிரியான வேலைகள் அதுவும் கிடையாது. அப்புறம் இந்த ஐடி செக்டரில் இருக்கிற மாதிரி அந்த லாங்குவேஜ் அப்டேட், ஐயோ புது லாங்குவேஜ் வந்துருச்சு இதை படித்தாதான் நமக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஓடுவாங்களே, அந்த மாதிரியான அப்டேஷனும் இதில் கிடையாது. ஒரு செட் ஆஃப் மந்திரங்கள்ங்க, அவ்வளோதான் செட் ஆஃப் ஒர்க்கு. இன்றைக்கி என்ன செய்கிறாங்களோ அதே வேலை தான் டெய்லியும் செய்வாங்க. இன்கேஸ் அதில் எதுவும் தவறு நடந்தால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த 4வது ஸ்லோகனில் 5வது மந்திரம் தப்பாக சொல்கிற கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், சரியாக செய்கிறாங்களோ தப்பாக செய்கிறாங்களோ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அந்த வேலைக்கு, ரொட்டீனாக செய்கிற அந்த வேலைக்கு 100,000 ஓவாய். அது இங்கே கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வாங்கிறதுக்கு நிகரான ஒரு சம்பளம். அதாவது இங்கே உள்ள அரசு அதிகாரிகள் செய்கிற வேலையில் ஒரு 10% கூட செய்யாத அவர்களுக்கு அவ்வளவு சம்பளம். ஏன்னா ஒரு மாதிரி இந்த 10% சொன்னால் தான் இப்படி மேட்ச் ஆக முடியுங்களா, அதனால் அப்படி ஒரு பிட்ட போட்டுறது. அப்புறம் மாமி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த மாமாக்கிட்ட போய் ஏமாம்மா நீங்கள் எக்ஸ்ட்ரா இவ்வளோ பேமெண்ட் வாங்குறாளே, இதான் 5 ரூபா வாங்கிட்டு கஷ்டப்படுறா, அவளுக்கு அந்த பேமெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை கொஞ்சம் பிரித்து கொடுங்கோ, அவளும் நல்லா இருக்கட்டும், அவளோட ஏழ்மை ஒழியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? இல்லைன்னா வேற ஒன்று வேற ஒரு ஐடியா சொல்லட்டுமா, இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற திட்டம் மாதிரி, ஒரே நாடு ஒரே உண்டியல் அப்படி ஒன்று இல்லாமல், அந்த ஃபவுண்டேஷனில் யாராவெல்லாம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குறாலோ அந்த ஃபவுண்டேஷனோட எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை போட்டுடணும், அதை பிரித்து ஏழை பார்ப்பனர்களுக்கு பிரித்து கொடுத்துடலாம். ஃபவுண்டேஷனோட நீங்களும் மெயின்டைன் பண்ணுங்க, யார் வேண்டாம்னு சொன்னால் என்ன மாமி இது நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல நீங்கள்? இல்லை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், இப்போ இந்த பெட்ரோல் விலை சிலிண்டர் விலை லொட்டுலஸ்க்கு எல்லா விலையுமே ஏறி போய் தான் கிடக்கு. இது எல்லாருமே யாரை பாதிக்கும்? ஒட்டுமொத்த ஏழைகளை தாங்க பாதிக்கும். அப்போ அதில் ஏழை பார்ப்பனர்களும் பாதிக்க தான் போட போகிறாங்க. இப்போ இந்த அம்மா உண்மையிலே ஏழை பார்ப்பனர்கள் தான் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா இந்த விலையேற்றத்துலேருந்து இந்த திட்டங்கள் எல்லாத்துக்கும் எதிராகவும் நம்ம பேசியிருக்கணும். அப்போ ஏன் பேசலை? அப்போ இந்த அம்மாவுடைய நோக்கம் வேறு ஒன்று இருக்குது, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். இந்த அம்மாவுடைய நோக்கம் இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற அந்த சட்டம் தான் அந்த அம்மாவுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. இதை நோக்கி தான் நம்மளுடைய பேச்சும் இருக்குது. இதை பூசி மூழ்கி மறைக்கிறதுக்காக தான் ஆவுன்னு வந்து ஏழை பாலை சாலை அது இதுன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுட்டு இருக்குது அந்த அம்மா. நம்ம இந்த பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் படம் எடுப்பாப்புல அந்த மாதிரி வச்சிங்களேன், படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணியத்துவத்தோட ஒரு சாதிவியோட தான் படத்தை எடுத்து வச்சுருப்பாப்புல, ஆனால் வந்து பூசி மொழிகிறதுக்காக ஒரு சமூக ஆர்வலர், சமூகத்தின் மீது ஒரு பற்றுக்கொண்ட ஒரு ஹீரோ, அந்த மாதிரியான ஒரு பூசல் இருக்குல்ல அந்த பூசல் தான். மேடம் சங்கருடைய சங்கீத்தனத்தெல்லாம் சல்லி சல்லியாக போட்டு நடு ரோட்டில் போட்டு நொறுக்கிட்டு இருக்கேன் மேடம். இப்போ வந்து ரொம்ப பழசாக இருக்கீங்க, அப்டேட் ஆகுங்க மேடம். இன்னும் நம்ம பேசுகிறத நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னா இந்த 5 ரூபா கோயிலில் வந்து அவள் வேலை பார்ப்பாளா? ஏங்க நீங்கள் விட்டா தானேங்க நாங்கள் வேலை பார்க்க முடியும். நீங்கள் எங்கே எங்களை உள்ளே வர்றீங்க? சட்டமே இருக்குது. அப்போ யார் எங்களை தடுத்து வைக்கிற உள்ளே போக விடாமல்? உள்ளே விட்டு பாருங்கள், அப்புறம் நாங்கள் வேலை செய்கிறமா இல்லையானு தெரியும். அப்புறம் அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம அவருடைய வன்மத்தை கவனித்து பாருங்கள். 5 ரூபா கோயிலில் வேலை செய்வாளா? ஏன் 5 ரூபா கோயிலில் மட்டும்தான் எங்கள் ஆளுக்கு வந்து வேலை செய்யணுமா? ஏன் அந்த 1,00,000 ரூபா வாங்குகிற கோயில்கள்லாம் எங்கள் ஆளுக்கு போய் நின்று வேலை பார்க்கக்கூடாதா? எவ்வளோ வன்மத்தை பார்த்தீங்களா அந்த அம்மாவுக்கு. ஏதோ இந்த அம்மா ஏழை பாலை சாலை அப்படின்னு பேசணுனே இந்த அம்மா ஒரு உலக நல்லிணக்கத்துக்காக பேசுகிறாங்க அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கப்படாது. காந்தி சுட்டுக்கொண்டு கோட்ஸேவே சப்போர்ட் பண்ணுது இந்த அம்மா. ஏன்னா 1 கோட்ஸே பார்த்தாலும் 100 கோட்ஸே வேணும் அப்படின்னு சொன்னதான் இந்த அம்மா. வேணா நான் வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள், எண்டிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேர்க்குறேன். ஏன் மேடம் இங்கே ஒரு பீஸ் உட்காந்துக்கிட்டு வண்ணாம்புள்ள வண்ணானத்தான் ஆகணும், செருப்பு தைக்கிற உங்களை செருப்பு தான் தைக்கணும்னு பேசிகிட்டு இருந்துச்சுல, அப்போ நீங்கள் எதுவும் கேட்டீங்க? எதுவும் கேட்கலல்ல. எங்கள் ஆளுக எவ்வளோ போராடி இருப்பாங்க இந்த ஜாதிய தீண்டாமையிலேருந்து ஜாதிய குடும்பையிலேருந்து வெளில வர்றதுக்கு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஐயோ அப்படிலாம் போராடப்படாது, இது கடவுள் விட்ட வழி, இது கர்மா, இது பூர்வ ஜென்மத்து பலன், இது இப்படி தான் இருக்கும், இந்த 3 வருணத்துக்கும் அடிமை தொழில் பார்க்குறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொன்னீங்கல்ல. அவள் வேணா ஒன்று பண்ணலாம், அதாவது உங்களுடைய பேரை வேணால் மாற்றிக்கலாம், தீண்டத்தகாதவர்கள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கடவுளின் குழந்தைகள் அதாவது ஹரிஜன் அப்படின்னு மாற்றிட்டோம்னா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொன்னீங்களே, இன்னைய வரைக்கும் சரியாகலையே மேடம்.
அப்போ அதே அந்த கர்மா பர்மா ஷர்மா அதானே மேடம் இங்கேயும் வரணும். இங்கே மட்டும் வந்துன்னுட்டு நீங்கள் 5 ரூபா வாங்குகிற ஏழை பார்ப்பனர்னு சொல்கிறீங்க. ஏங்க கடவுளுக்கு தெரியாதாங்க, கடவுள் இவருக்கு 5 ரூபா தான் கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்காருங்க. இது பூர்வ ஜென்ம பலன், இது அதை நீங்கள் தடுப்பீங்களா? கடவுளுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா 1000 ரூபா 2000 ரூபா அவர் கொடுத்துட்டு போகிறாரு. ஏங்க கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க, கடவுள் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த பஞ்சட் எல்லாக்கெல்லாம் நீங்கள் கேட்டது இல்லையா? அப்போ இதை தடுக்க முடியாது, அப்போ என்ன பண்ணலாம்? ஆ பேரை மாற்றிடலாம். ஆ அப்போ சரியாக இடம்ல எல்லாரும். அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு? ஆ புவர்ஜென் அப்படின்னு ஒரு புது பேர், புவர்ஜென் வச்சிடலாம். ஆ பேரை மாற்றலாம், அதெல்லாம் சரியாயிடுமே. நீங்கள் தானே மேடம் சொன்னது பேரை மாற்றி விட்டுருவோமா? ஆ அப்புறம் மேடம் நீங்கள் உங்கள் குரூப் தானே சொல்லுவோம், அதாவது கடவுளையே கட்டுப்படுத்துறது மந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அப்போ கடவுளையே கட்டுப்படுத்துகிற மந்திரங்கள் கரன்சியை கட்டுப்படுத்தாதான் என்ன? ஒரு 2000 நோட்டு ஒரு ஸ்வாகா அப்படின்னா 2000 நோட்டு வந்து விழுந்துட போயிடுது, சொல்லிடுவோமா? மந்திரத்தை சொல்லிடுவோமா? நான் மேடம் நீங்கள் கடவுள் கூட நேரடியாக டீலிங் வச்சுருக்கிற, நீங்கள் போய்மே கவர்மெண்ட்டு கூட டீலிங் பேசுவீங்க. ஸ்வாஹா இல்லை மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுற வேலை அது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வா செய்கிறா அப்படின்னு சொல்கிறா. அப்படி ஒன்றும் பெரிய ஒரு உற்பத்தி தொழில் கிடையாது இது. இப்போ நீங்கள் கொரோனா டைமில் நீங்கள் பார்த்துருக்கலாம், உலகத்தில் உள்ள எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடி தான் கிடந்துச்சு. எந்த சாமியாவது செத்து போச்சா என்ன? எதுவும் உலகம் சுற்றுறது நின்று போச்சு அதனால? இல்லை இல்லை எல்லாம் அப்புறம் எப்படி இயங்கிட்டு தானே இருந்துச்சு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, 5 ரூபா சம்பாதிக்கிறாரோ 1 லட்சம் சம்பாதிக்கிறாரோ கடைசியில் போய் வீட்டில் சோறு தானே திங்க போகிறாரு, அரிசி பருப்பு தானே வாங்கி திங்க போகிறாரு. அந்த அரிசி பருப்பை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் இருக்காங்கள்ல, 1.5 கோடி பேர் டெல்லியில் உட்காந்து போராடிட்டு இருக்காங்கல்ல மாதக்கணக்காக, அவனுக்கு என்றைக்காவது நீங்கள் குரல் கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவள் சேத்தில் அங்கே காலை வச்சா தான் நான் அவங்க சோத்தில் கையை வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? அப்போ இல்லை இல்லை நீங்கள் வந்து எவ்வளவு பேசினாலும் சரிங்க, அது நாங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படுற வேலை அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல வரையலா? என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது, சொல்லட்டுமா? அப்போ இந்த நாங்கள் பார்க்குற அந்த ஈஸியான இந்த விவசாய வேலை இருக்குல்ல, அதை நீங்களாம் எடுத்துங்கோ. அந்த கஷ்டப்படுற அந்த அர்ச்சகர் வேலையை எங்கேவா பார்த்துப்பா? ஆ சேத்த நகர்றீங்களா? இன்றைக்கி நாம் அறிமுகப்படுத்த போகிற புத்தகங்கள் லிபரட்டுகள் மற்றும் நானும் என் பூனைக்குட்டிகளும் அப்படிங்கிற 2 நாவல்களுங்க. இந்த 2 நாவலையுமே எழுதியவர் தரணி ராஜேந்திரன் அப்படிங்கிற எழுத்தாளர். இவர் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தமிழில் ஞான செருக்கு அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியவர். லிபரட்டுகள் நாவல் பார்த்திங்கன்னா 4 பாகங்களாக நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் பாகம் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. முதல் பாகம் முழுக்க முழுக்க புனைவாக இது உருவாகியிருக்கு, இந்த நாவல் வரலாற்று புனைவாக உருவாகியிருக்கு. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் ஆங்கில ஏகாதிபத்தியத்தையும் அதனுடைய அந்த முதலாளித்துவ கோர முகத்தையும் பின்னணியாக கொண்டதாக இந்த நாவல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாவலில் வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னாக்கா, முழுக்க முழுக்க நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை பார்த்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். எல்லா காட்சிகளுமே ஒரு திரைப்பட காட்சியாக விரிவடையும், உங்கள் முன்னாடி ஒரு விஷுவலை கொண்டு வந்து நிறுத்திடும். அந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப அருமையான நாவல், எல்லாரும் கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க. 2வது நானும் என் பூனைக்குட்டிகளும் நாவல் வந்து முழுக்க முழுக்க லிபரட்டுகள்லேருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நாவலாக அதை சொல்லலாம். அதுக்கு தொடர்பே இருக்காது. இது எனக்கா ஒரு நகர வாழ்க்கையில் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான தொடர்பு என்ன, உறவு என்ன, நட்பு என்ன அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியாக வளர்க்குற ஒரு நாவலாக இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு நாவல், அதனால் ரெண்டுத்தையுமே வாங்கி படிங்க. லிபரட்டுகள் நாவல் வெளியிட்டிருக்கிறது எதிர் வெளியீடு, புக் ஃபேரில் அரங்கு எண் F11 அதாவது F11 அதில் வந்து கிடைக்கும் எதிர் வெளியீட்டில். நானும் என் பூனைக்குட்டிகளும் வந்து 0° பப்ளிகேஷன்ஸில் கிடைக்கும். அரங்கு எண் 10-11 நானும் என் பூனைக்குட்டிகளும் கிடைக்கும்.